Hi guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு டாப் அமேசிங் வீடியோவோட நான் உங்கள் சாஜுஃபா. லிக்விட். நம்ம பொதுவான லைஃப்பில் குடிக்கிற ஜூஸு, தண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து லிக்விடு தாங்க. ஆனால் விலை கம்மி. அதே மாதிரி லட்சத்தில் இல்லாமல் கொஞ்சம் கோடியில் இருக்கிற லிக்விடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே அமேசிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிங் கோப்ரா வெனம். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க பயங்கரமான பாம்புகளில் இந்த கிங் கோப்ரா பாம்பு ஒன்றுங்க. இந்த பாம்பு ஒரு கடி கடிச்சா யானையே செத்துருமாமா. ஆனால் இந்த பாம்போட விஷம் வந்துட்டு ரொம்ப வேல்யூவானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு மனுஷங்களை கடித்தாலும் சரி, மனுஷங்க 30 நிமிஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்களாமா. அவ்வளோ பயங்கரமான பாம்பமாக இது. இந்த பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் செட்டில் ஆயிடலாம். அவ்வளோ வேல்யூவான விஷம் இது. இந்த விஷத்துலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2015 ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த விஷத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாப்பிட்டா லைஃப் லாங் வலின்றதே நம்ம நினச்சி பார்க்க முடியாது அப்படின்றாங்க. நம்ம அதிகமாக சாப்பிட்ற பெயின் கில்லர்ஸ் டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேப்லெட்ஸில் மோஸ்ட்லி டேப்லெட்ஸில் இந்த பாம்போட விஷத்தை வச்சு தான் உருவாக்குறாங்க. அவ்வளோ வேல்யூவானது இது. இதோட விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 88 லட்சங்க. நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் கேர்ள்ஸுக்கு காமனான ஒன்றுங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெயில் பாலிஷை ஒரு ஹை பிராண்டட் ஜுவல்லரி ஃபாரினில் ஒரு நெயில் பாலிஷை லான்ச் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்யூர் பிளாக் டைமண்டை அந்த நெயில் பாலிஷில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணுன்றதுக்காக. இந்த நெயில் பாலிஷு 100 ml மட்டுமே எவ்வளோ ரேட்டிங் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, 3,87,00,000 இந்த நெயில் பாலிஷோட ரேட்டு. இவ்வளோ கொடுத்து எப்படி மனசாட்சியே இல்லாமல் போடுறாங்க சொல்லி தெரியல. ஆனால் வந்துட்டு இதில் பியூர் பிளாக் டைமண்டை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5, கெனால் பர்ஃப்யூம். இந்த உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம் இந்த கெனால் பிராண்டு தான். இது வந்துட்டு கண்டிப்பாக பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெனால் பர்ஃப்யூமில் இருக்க ஒவ்வொரு துளிகளும் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. இது காஸ்ட்லியானதுக்கான ரீசன் அதோட பிராண்டு கிடையாது. இவங்க பண்ணுற எல்லா பர்ஃப்யூமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். 1992 இவங்க பர்ஃப்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்டாக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற பர்ஃப்யூமில் 24-karat கோல்டு கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பர்ஃப்யூமோட பாட்டிலும் பேகும் மட்டுமே 1.5 லட்சம் ரூபாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்று. இந்த பாட்டிலு பர்ஃப்யூம் இதோட பேகு மொத்தமாக சேர்த்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 48 லட்சம் ரூபா இந்த பர்ஃப்யூம் பாட்டிலுங்க. ஸ்கார்பியன் வெனம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தேலை பற்றி. தேல் வந்துட்டு ஒரு கொடியமான ஜந்துல ஒன்றா இருக்குது. இதோட விஷம் வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடி கடிச்சா மனுஷங்க 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்களாமா இந்த வகையான தேல். ஆனால் இந்த தேல் வந்துட்டு டைரெக்டாக போய் கடிச்சா தான் மனுஷங்க செத்து போவாங்க. இதோட விஷத்தை தனியாக எடுத்து கண்டுபிடிச்சா அதில் நிறைய பயன் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷங்களையே அழிக்கக்கூடிய பல பயங்கரமான நோய்களை இதோட விஷம் வந்துட்டு அழிச்சிரும். என்னென்ன நோய்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சர், மலேரியா இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த விஷம்தான் மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னுமே. ஒவ்வொரு தேலிருந்தும் 2 ml விஷம் கிடைக்குங்க. அதை சேகரித்து தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதோட 100 ml ரேட் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, 15 கோடிங்க இந்த தேலோட விஷம். 15 கோடி. இதோட வெனம் இவ்வளோ காஸ்ட்லியானதுக்கான மெயின் ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பயங்கரமான நோய்கள் வந்துட்டு இதோட விஷம் வந்துட்டு ஈஸியாக அழிச்சிருதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. கடவுளோட படைப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஹியூமன் பிளட். 3 அறிவு இருக்க அந்த தேலுக்கே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கப்போ, 6 அறிவு இருக்க நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக இருப்போம். நம்மளும் இதில் பாட்டில் ஒன்று தாங்க. நம்மளுடைய எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியானது தான். காஸ்ட்லியானதுன்னா விலை மதிக்க முடியாததுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி, அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹியூமன் பிளட்டும். பிளட்டு வந்துட்டு நம்ம டொனேட் பண்ணுறோம், டொனேட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. நம்மளுடைய பிளட்டை எடுத்து அதை வந்துட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு ரெட் செல், இன்னொன்று வந்துட்டு பிளாஸ்மா செல். இப்படி வந்துட்டு 2 பிரிப்பாங்க. அதை பிரிக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரேட்டுன்னு இப்படி நான் குறிப்பிட விரும்பலை. நம்மளோட எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு விலை மதிக்க முடியாதுன்றது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு படுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு அமேசிங் வீடியோவோட. அன்டில் தென் சாஜுஃபா, பபாய், சி யூ, டேக் கேர், பாய்.